ப்ரொஃபசர் டாக்டர் ஜேசி தீனதயாளன் சார் அவர்கள் வந்து உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நம்ம கேட்ட உடனே வந்து ஐ எம் சோ ஹாப்பி நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அந்த வரேன்னு சொன்னது மட்டும் இல்ல, ஹி வாஸ் ஆன் டைம், 7:30 வந்து உள்ள விட்டார். உள்ள வந்தையுமே சொல்லிட்டார் ஐ எம் ரெடி, யூ கேன் ஸ்டார்ட் இட். இதுதான் வந்து தட் கமிட்மெண்ட்டுங்க உங்களுக்கு ஜேசி மேல இருக்கக்கூடியதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் தான் வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஷுட் லேர்ன் இட் ஃப்ரம் சீனியர்ஸ், அவங்க நமக்கு வந்து செயலால வந்து கற்பிக்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜெடி, வி ஆல் நோ ஆன் பிஹாப் ஆஃப் என்டையர் ஜேபி வி வெல்கம் யூ டு திஸ் செஷன். நெக்ஸ்ட் அட்ரஸ் பை அவர் ஜோன் பிரசிடென்ட். Thank you, Chairman. Once again, welcome to business webinar, our John 17. ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பான ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுபோல் நேற்று வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து நம்மளுடைய ரஃபி கொடுத்துருந்தாரு. இன்ட்ரோன்னு சொல்ல முடியாது, ஒரு கதையோட கருவு வந்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நேற்று. அந்தளவுக்கு வந்து ரிசப்ஷன் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எப்பயோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் வந்து அந்த பேஜுக்கும் குரூப்புக்கு இருக்கிற வித்தியாசமே வந்து தெரியாமல் வச்சுருந்தோம். பட் நேற்று வந்து அதனுடைய ஒரு சாராம்சத்தை வந்து தெளிவாக விளக்கி கொடுத்துருந்தாரு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபேஸ்புக்கை எப்படி பிஸ்னஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணலாம், பிஸ்னஸில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக் மூலிமா பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்காக வந்து ஒன் செகண்ட் வெல்கம் அவர் ரஃபி. இது இன்னொரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் நம்மளுடைய பாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட் தீனதயாளன் சார். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி, நானும் வந்து காலேஜ் போய் பார்த்துருக்கேன். சாருடைய அந்த அந்த நடந்து போற ஸ்டைலே வந்துட்டு பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அது போலதான் சார், தேங்க்யூ சோ மச். உங்களுடைய இந்த பிரசன்ஸ் வந்து எங்களுக்கு இன்னொரு பூஸ்டப்பா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஜெபி சார். நவ் இன்னாகுரல் அட்ரஸ் பை அவர் பிஜெபி ஜெடி சார். ஹாப்பி மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பர்சன் ஹியர். தேங்க்யூ சேர்மன் ஜெசி ஏஜேபி நந்தகுமார் and our joint president JC Madhivanan sir. Today's faculty, my bro JC Rafi. Background work பண்ணிட்டு இருக்க மாதவ், எல்லாத்துக்கும் ஆணி வீரா இருக்கக்கூடிய அவர் பாஸ்ட் நேஷனல் பிரசிடன்ட் பாலவேலன் சார் அண்ட் மை ஏரியர் ஜேஇபி பார்ட்னர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி மார்னிங் நான் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா எல்லா ஈவெண்ட்லயும் கலந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு சேர்மன் வந்து சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னப்போ வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த COVID-19 அப்படிங்கும்போது ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முதலெல்லாம் என்னன்னு சொன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிமு கிபின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு சினாரியோ எப்படின்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிற அந்த சினாரியோ தான் இருக்க போகுது. பட் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த நம்ம ஜேஏபி பார்ட்னர்ஸ் ஜேசிஸ்ல மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு நாளும் காலையில 7:30 மணிக்கு, எல்லா நாளும் காலையில 7:30 மணிக்கு எந்திரிப்போமான்னு தெரில, பட் இந்த லீவ்ல எல்லாருமே 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போறோங்கிற அந்த ஒரு முனைப்போட வந்து இருந்துட்டு இருக்கிறதுல வந்து ரொம்பவே ஒரு அருமையான விஷயம். அதனால வந்து இதை முன்னின்று நடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற 2வது நாள் நடத்திட்டு கூடிய ட்ரெயினரை பத்தி சொல்லணும்னா ரஃபி இஸ் ஆல்வேஸ் யூனிக். அது வந்து என்னன்னா எல்லாரும் ஒரு ஸ்டைலில் எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்கை எடுத்து அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கும் போது சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதான். கங்க்ராச்சுலேஷன் ரஃபி, ஆல்வேஸ் டேக்கிங் இன் டிஃப்ரெண்ட் மேனர். அது மட்டும் இல்லை, ரஃபி வந்து ஒரு அருமையான பாடகரும் கூட. அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. லாஸ்ட் வீக் வந்து ஒரு லிங்க் வந்துச்சு திடீர்னு சொல்லிட்டு, நான் அதில் அந்த லிங்க்ல உள்ள போனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 8 பேர் தான் ஒரு அந்தாட்சரி நினைச்சு அழகாக பாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஹவு யூட்டிலைஸ் த டைம், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து என்னோட நண்பர்களோட எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து, ஏன்னா நான் எதுக்காக இதை சொல்லணும்னா நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு கமிட்டடா சின்சியரா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் வந்து சக்சஸ் ஆகுங்கிறதுல வந்து அருமையா பண்ணியிருந்தாரு. நான் கூட அதுல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு வெளியே வந்தேன். மறுபடியும் அந்த லிங்க் வரல நடத்துறாருன்னு தெரியல. பட் வந்து என்னன்னா அந்த சின்சியர் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க் அப்படி இருக்கணுங்கிறதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஃபி, யூ டூ அ வண்டர்ஃபுல் ஒர்க். அவர் அழகா இப்ப சொன்னாரு, செந்தில் பிரபுன் ஒருத்தர் போட்டிருந்தாரு காம்படிட்டா, நான் காம்படிட்டா பாக்கல. பட் வந்து என்னதுன்னா அந்த பிசினஸ் வந்து இன்னும் போகும்போது என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். சப்போர்ட்டிங் த அதர்ஸ், சப்போர்ட்டிங் நம்மளோட பிசினஸ் செய்யறவங்களையும் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து இஸ் த எக்ஸலண்ட் ஆட்டிடியூட் ரஃபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி எல்லாத்துடைய பிசினஸும் இது இருக்கணும். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு வந்து ஜேசி நந்தகுமார் எப்படி பண்ண போறாருன்னு, அவர் வந்து அந்த 100 crore ரீச் பண்ணுவாருங்கிறது
கண்டிப்பா பண்ணிடுவாரு. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து எஃபெக்டிவா எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா கொண்டிருப்பாருக்காங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் ஜேசி நந்தகுமார். அதே நேரத்தில் மண்டலம் 17 தலைவர் உட்காந்த இடத்துல வேலை வாங்குறேன்னு பார்த்து இப்போ உட்காந்த இடத்துல எல்லா ஏரியாலையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர், கங்க்ராச்சுலேஷன். ஒரு ஏரியா இல்ல, பிஸ்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எல்லா சாப்டரையும் ஆக்டிவேட் பண்ண வச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதிவானன். பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாதவ், மேலுமே எக்ஸலன்ட் மாதவ், அண்ட் சிவா, பாஸ்ட் நேஷனல் பிரசிடன்ட் பாலவேலாயுதம் சார், எல்லாத்துக்கும் ஜெய்பி பார்ட்னர்ஸ். பி ஸ்ட்ராங், நம்பிக்கையோடு இருங்க. எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த நம்ம ஏஜ்ல வந்து இந்த 41-40 நாள் அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்ம ஏஜ்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நீங்க நினைச்சுங்க. அந்த வாய்ப்பை பறந்து பயன்படுத்திங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவல்ல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ரீச் பண்ணணும். ரீச் பண்ணுங்கிற நம்பிக்கை உங்களோட நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம். Thank you, Jody sir. Thank you for your inspirational speech. Thank you so much. And now the floor is handed over to today's faculty, Rafi sir. Thank you, Chairman. Thank you, ZP. Thank you, ZP. Thank you, Chairman. Thank you, PNP Balu sir, for the great opportunity. ஸோ இன்னைக்கு டுடே செஷன் இஸ் ஆல் அபவுட் சொல்லியிருந்தேன் ஃபேஸ்புக் கண்டென்ட்ஸ் அண்ட் ஆட்ஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னு. லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் கேன் ஷேர் மை ஸ்கிரீன், சி மை ஸ்கிரீன் சார். ஐ வாண்ட் ஒன் கன்ஃபர்மேஷன். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நேற்று வந்து ஃபேஸ்புக் ஃபார் பிஸ்னஸோட ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் போஸ்ட் ஐடியாஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் ஆட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஹேவ் அன் ஓவர்வியூ. ஸோ நேற்று சொன்ன மாதிரி இட் இஸ் நான் இன்னைக்கு எல்லாருமே செஷன் முடிச்சுட்டு நீங்கள் போய் பார்ப்பீங்க. போய் பார்த்த உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, இல்லாட்டி நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நோட் தட் நான் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு நாள் ஜஸ்ட் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 hour ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சுற மாதிரி தான் இப்போ அனுப்பிச்சுடுறேன். பட் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியாக சைக்கிள் பிடிக்கும் போது யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், நிறைய டிஃபிகல்டிஸ் பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுங்க. இட் இஸ் எ ஸ்கில். இட் இஸ் யூ கேன் தீனா சார், தேங்க்யூ ஃபார் தி வண்டர்ஃபுல் இனாகரேஷன் ஸ்பீச் சார். அண்ட் இன்ஃபேக்ட் நேற்று வந்து என்னோட ஒரு குரு பார்த்தீங்க, அண்ட் இன்னொரு குரு ஆஃப் பிஏ வந்து தீனா சார். And very much fond of me and ana vandu or he sees me as a or son mari vandu treat me always. Thank you so much sir, thank you for the love. I'm asking a question. In the room la ipo ethana per irukanga sir? Idilendu we will continue. In the room la ipo ethana per irukanga? Let me see the chat box. எஸ், சூப்பர். ஸோ நேத்து என்னோட செஷன் அட்டன் பண்ணாதவங்க அது அவங்களுக்கு அந்த ரியல் ஆன்சர் தெரியாது. 166 × 250 லா ஆஃப் 250 அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இறந்தாலும் அவர் திருமணமா இருந்தாலும் 290 பேர் அவருக்கு வருவாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி சேல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஓரி கொடுத்துருந்தேன். இந்த ரூம்ல இட் இஸ் 41,500 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது. Thank you. So, இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் லீடிங் கம்பெனியை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, கொக்கோ கோலா. உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு கொக்கோ கோலா அப்படிங்கிற பிராண்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் கொக்கோ கோலா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எப்படி ஃபேஸ்புக் பேஜ் பண்ணியிருக்காங்க, சி தி லீடர், நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரி தே ஹாவ் பில்ட் அவங்க லோகோவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் பேனரில் யூ குட் சி, நேற்று சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன், இல்லாட்டி வெப்சைட் நேம் சொல்லியிருந்தேன், இல்லாட்டி ஏதோ ஒரு கால் டு ஆக்ஷன் வைங்க உங்களோட பேனரில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் லோகோ, உங்கள் பிஸ்னஸ் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் இதில் அதெல்லாம் இல்லையே, இது வந்து ரொம்ப பிளெயினாக ஒரு பிக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம்.
See, they are market leaders. அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க இந்த போஸ்ட் அவங்க தலைகளா போடலாம், இல்ல என்ன திருக்குறள் எழுதலாம், என்ன எழுதினாலுமே வந்து இட் தே ஆர் ஆல்மோஸ்ட் பாப்புலர். பட் இந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, இது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் சோசியல். ஒரு சோசியல் நெட்ஒர்க்கிங் ஆப்ல, ஒரு சோசியல் நெட்ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா கோக் குடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்ஷன்ஸ் தான் இந்த பேனர் போஸ்ட்ல பாக்குறோம். அண்ட் அவங்களும் வந்து எல்லா இதுலயுமே வந்து கொக்கோ கோலா அப்படிங்கறது வந்து தே மெயின்டெயின்ட். அண்ட் அதே மாதிரி மூணு பாட்டில், மூணு பேர் இருக்கிற மாதிரி, இது மூணு பேருமே கோக் குடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க. ஸோ இதுல வந்து பாக்குறீங்கன்னா, இன்ஃபேக்ட் 10 கோடி பேர் ஃபாலோ பண்றத பாக்க, 10 கோடி பேர் தே லைக் இட் அண்ட் 10 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. சரி, ஃபேஸ்புக்கோட டோட்டல் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தியன் பாப்புலேஷனே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 30 crores தான் இருக்காங்க. அதில் 10 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னா, ஸோ நீங்கள் இட் நீட் டு கன்சிடர் அவன் எங்கெல்லாம் ஆட்ல ஒர்க் பண்ணியிருக்கான், எங்கெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் மீறி போனால் ஒரு 1 கோடி பேர் இருக்கலாம் கோகோ கோலா லைக் பண்ணி. பட் 10 கோடி அப்படிங்கறத அவன் எப்படி பண்ணியிருப்பான்னா, அகைன் பேடு லைக்ஸ் அண்ட் பேடு ஃபாலோவர்ஸில் வந்து இந்த கேம்பெயின்ஸ்லாம் அவங்க டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் வேர்ல்டு வைடா இதை வந்து இந்த கேம்பெயின் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற டேட்டா நீங்க பாத்துக்கலாம் அதுல. அண்ட் அவங்க நாலு சோசியல் மீடியாவை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் சாட் பாக்ஸ்ல வந்து லிங்க்டின் மார்க்கெட்டிங் பத்தி, லிங்க்டின் அப்படின்னு சொல்லி குவெஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. லிங்க்டின் இஸ் எ ப்ரொஃபஷனல் ஃபேஸ்புக் நெட்ஒர்க். அதாவது நான் ஏன் வந்து நேத்து வந்து இன்டென்சிவா கொஞ்சம் நெட்ஒர்க்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன் அப்படின்னா, பிகாஸ் அந்த அதை பேஸை வச்சுட்டு நீங்க எந்த சோசியல் மீடியால வேணாலும் ஒர்க் பண்ணலாம். லிங்க்டின் ஒர்க் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணலாம், இன்ஸ்டா ஒர்க் பண்ணலாம், எந்த வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு பேஸா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, சரி லிங்க்டின்ல போஸ்ட் பாருங்களேன், ஒரு ப்ரொஃபஷனல் லேடி ட்ரிங்கிங் எ கோக். ஃபேஸ்புக்ல வந்தோம்னா ஜெட் ஜென்ரேஷன் கிட்ஸ் கோ குடிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்தோம்னா, தே ஆர் ஷேரிங் தி லைவ்ஸ், லைவ் மூமெண்ட்ஸ், லைவ் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்றது பாக்குறீங்க. வித் ஃபுட்டோட எப்படி கோக் எடுத்துக்கிறாங்க பாக்குறீங்க. அண்ட் டிண்டர், டிண்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ டேட்டிங் ஆப்ங்க, இட் இஸ் அ ட்ரெண்டிங் டேட்டிங் ஆப் ஃபார் இந்த ஜெட் ஜென்ரேஷன் எல்லாமே. இப்போ தேர் யூசிங் டிண்டர். டிண்டர்ல அதோட போஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாக்குறீங்க, என்ன என்ஜாயிங் ஒரு யூத் பாக்குறீங்க. ஸோ இது எப்படி பொசிஷன் பண்றாங்க ஒரு சோசியல் நெட்ஒர்க்கிங். இது நேத்து எடுத்த போஸ்ட். ஸோ போஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க ரெகுலரா வந்து போஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல ஷேர் பண்ற மாதிரி இதுலயும் ஷேர் பண்ணலாம். இதுலயும் நிறைய புது புது ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கீப் வாட்சிங் எவ்ரி மந்த், அட்லீஸ்ட் இதெல்லாம் பாருங்க. போட்டோ இருக்கு, ஃபீலிங் ஆக்டிவிட்டி, கெட் மெசேஜஸ், செக் இன். ஸோ இந்த நிறைய பேர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவது பார்த்துருப்பீங்க. இங்கே இந்த செக்டின் சிங்கப்பூர், செக்டின் மலேசியான்னு சொல்லி போடுவாங்க. ஸோ செக்இன்ஸுமே வந்து ஓ இவங்க இங்கே போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து செக்இன் அப்படிங்கிற நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி பாருங்க. அண்ட் இதெல்லாமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது, வாட்ச் பார்ட்டி இதெல்லாமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஏதோ ஒரு 2-3 டூல்ஸை வந்து கன்சிஸ்டண்டாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் ஆஃப் கண்டென்ட் என்ன, அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். இட் ஷுட் பி ஷார்ட், ஒரு 3 lines 4 lines ஷார்ட்டாக இருக்கணும். இட் கிவ்ஸ் ஒன் திங் டு டூ. ஒரு போஸ்ட் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லணும். டோன்ட் நான் வந்து ஒரு 25 ப்ராடக்ட் வச்சிருக்கேங்கிறதுக்காக 25 ப்ராடக்ட்டையும் நீங்கள் அந்த போஸ்ட்டில் நீங்கள் போடாதீங்க. இட் இஸ் நாட் சஜஸ்டட். ஒரு விஷயத்தை பண்ண சொல்லுங்கள், ஒரு ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட் ஹேஸ் அ வெரி பிக் இமேஜ், ஒரு இமேஜ் இருக்கணும் அந்த போஸ்ட்டில். அந்த இமேஜ் வந்து அந்த நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ரெண்டுமே இரலவெண்ட்டாக இருக்கக்கூடாது. இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு யூர் பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டும் அது கூட ரிலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அ க்வெஸ்டின், நான் வந்து ரெண்டு ஃபேஸ்புக், நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்று இன்சூரன்ஸ் பண்ணுறேன், இன்னொன்று மொபைல் பண்ணுறேன், ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இது யூஸ் பண்ணிக்கலாமா, ஒரே பேஜ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னா, கொக்கோ கோலாவும் கொக்கோ கோலா, ஃபேண்டா அந்த மாதிரி ஒரு சீரியலாக ஒரு 5 ட்ரிங்க்ஸுமே வந்து ஒரே கம்பெனி தான். பட் கொக்கோ கோலாவுக்கு ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபேண்டாக்கு ஒரு பேஜ் பண்ணுறாங்க. தேர் ஆர் 2 different பிராண்ட்ஸ். இதில் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இட் இஸ் 2 different பிராண்ட். அப்போது மேபி கம்பெனி ஒன்றா இருக்கலாம், பட் பிராண்ட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் கொக்கோ கோலா பாட்டிலில் ஃபேண்டா ஊற்றி கொடுத்தாலுமே நம்ம குடிக்க மாட்டோம், பிகாஸ் நம்ம இது ஃபேண்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் அந்த பிராண்டோட பிராண்ட் ஐடென்டிட்டி, பிராண்டோட பவர். ஸோ உங்களோட ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டும்,
இன்னொரு ப்ராடக்ட் இன்னொரு பிராண்ட் ஆகும் பாருங்க. அப்பதான் வந்து இட் இல் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இன்ஃபேக்ட் சக்தி மசாலா அப்படிங்கிறது, சக்தி மசாலாங்கிறது வந்து நம்ம டேக் ஆயிருச்சு. இத்தோ சக்தி மசாலா கடலை என்ன அப்படின்னா நம்ம அதை நமக்கு ரிலேட் பண்ண முடியல. அது மாதிரிதான் உங்க பிராண்ட் கூட இன்னொரு ப்ராடக்ட் சேர்த்துறீங்க அப்படின்னா இட் இஸ் அகெயின் எட் அனதர் தனி பிராண்ட், தனி பேஜ் தான் அதுக்கு கிரியேட் பண்ணும். அந்த இதுல வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் மீட் பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் பத்தின போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது இட் ஷுட் பி ரிலேட்டட் டு டாக்டர்ஸ் ஒரு பிஸ்னஸ், அந்த ரிலேட்டட் டு யோர் பிஸ்னஸ் இட் ஷுட் ஹாவ் அவர் இமேஜ் அண்ட் அதை வந்து உங்களோட ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுவுமே ஜியோ டார்கெட்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேலம்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேலம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் உங்கள் போஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஈரோடு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் த்ரூ அவுட் பேன் இண்டியா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஒவ்வொரு ஜியோ டார்கெட்டடாக இருந்துச்சுன்னா இட் இஸ் சஜஸ்டட் ஃபார் அ கிரேட் அவுட்கம் அண்ட் எண்ட் இட் மேக்ஸ் ஹாப்பி. ஒரு போஸ்ட் பார்த்தாங்கன்னா நெகட்டிவாக பார்க்காம என்னடா போஸ்ட் இது அப்படின்னு பார்க்காம இட் ஷுட் மேக் அது பார்க்குறவங்களுக்கு இட் ஷுட் கிவ் சம் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தீஸ் ஆர் தி ரூல்ஸ் ஆஃப் கண்டென்ட். அண்ட் இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு ஐம் கிவிங் இன் இன்ஃபர்மேஷன் இன் த எண்ட் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன் அப்பான் தி ரிக்வஸ்ட் ஆஃப் ஜேபி சேர்மன் அண்ட் டீம் நான் இந்த கம்ப்ளீட் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் ஆல் தி பிபிடிஸ் அண்ட் இங்கே நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் யூ வில் பி ஏபிள் டவுன்லோட் தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னங்க பிளான், நான் போய் உட்காந்து எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரனர்ஸ் கம் டு மீ. எஸ் டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ இப்போ உட்காந்தோம்னா என்ன கண்டென்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. நீங்கள் இதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் தெர் இஸ் சம்திங் கால் 5 W's and 1 H. இது வந்து நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 5 wives and 1 husband அப்படின்னு சொல்லுவோம். 5 W's and 1 H இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி. இதை வச்சு உங்கள் கண்டென்ட் பிளான் எப்படி பண்ணுறதுங்கிறத ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. 5 W's னா ஒன்றும் இல்லை, வென் வாட் வை வேர் ஹூ அண்ட் ஹவ், இதுதான் வந்து 5 W's and 1 H. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது அன்னைக்கு உட்காந்து அப்போவே போடக்கூடாது. இட் ஷுட் பி அப்படி போடுறதும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு தாட் வந்துச்சு இமீடியட்டாக நீங்கள் நான் போடணும் அப்படின்னாலும் போடலாம். பட் பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் போடுறது எல்லாமே இட் ஷுட் பி ஒரு ப்ரீ டிஃபைன்டாக நீங்கள் வந்து யூ கேன் தாட் திங்க் பண்ணி நீங்கள் எழுதி வச்சு அதை வந்து தென் அந்த பேப்பர்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லை டிஜிட்டல்லேருந்து அப்படியே வந்து ஒரு போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு இந்த 5W1H வச்சு ஜஸ்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கே இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரமேஷ் காஸ். நான் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், அந்த பிராண்டுகிட்டே நான் கேட்குறேன் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். 1998. ஸோ 1998ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20+ இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இட் ஹேட்ஸ் வேல்யூ. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை ஏன் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லக்கூடாது, பிராண்ட் ஸ்டார்டட் சின்ஸ் 1998. ஸோ 1998ல இருந்து ஸ்டார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிற மெசேஜ் நீங்கள் கொடுக்கலாம். வென் வேர் வேர் இட் வாஸ் ஸ்டார்டட், நாங்கள் எங்கெல்லாம் இருக்கோம், நாங்கள் வி ஹாவ் பிரான்ச்சஸ் ஓவர் சேலம், ஈரோடு, திருச்சி, நாமக்கல், திருச்செங்கோடு, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி வேர் அப்படிங்கிறது வச்சும் நீங்கள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஹூ யார் ஸ்டார்ட் பண்ணா இது, யாரெல்லாம் டீம் இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத வச்சும் நீங்கள் கேன் கிரியேட் அ போஸ்ட். வாட் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க. ரமேஷ் கார்ஸ்னா I'm selling old cars and na brand new cars oda 2-3 days old ana cars na sell pandren appadina and adha patna informations. So what abingiradhu apdiye nama ella products adha kondu vandralam. Adukapra why in the product. So example ipo na indha product na vikkiren appadina yen indha product, because appdin solli neenga or statement kudupinga, that is the key of the content. பிகாஸ் இந்த இது வந்து வந்து 3 நாள் இதோட தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதில் 3 நாள் சூடு நிற்கும், இது வந்து அன்பிரேக்கபிள், இது வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கம் அப் வித் ஸோ மெனி பாயிண்ட்ஸ். ஸோ ஹவு இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட், யூ கேன் ஒரு சின்ன வீடியோ ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு 3 hours நீங்கள் இதில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ஹவ் வீடியோஸ் ஆர் ஹவு ரைட்டப்ஸ் இந்த மாதிரி வந்து இது நீங்கள் எக்ஸாம்பிளை நான் ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் யூ திஸ். இது வந்து உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பற்றி வென் வேர் ஹூ வாட் வை ஹவு கொண்டு வரலாம், அபவுட் யுவர் ப்ராடக்ட், அபவுட் யுவர் சர்வீஸ், யுவர் கிளைண்ட்ஸ்,
டெஸ்டிமோனியல்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் வச்சு நீங்க யூ கேன் கிரியேட் அ கண்டென்ட். நீங்க என்னெல்லாம் சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்க, இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் வச்சிருக்கனே வந்து வெளியே சொல்றது இல்லை. ஜஸ்ட் கோ அண்ட் டெல் இட் வி ஹவ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட். நாங்கள் அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபைட்ல எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் மெட்டிகுலஸா, இதனால எங்களுக்கு என்ன சேஞ்ச் நடந்துச்சு, இந்த சேஞ்ச்னால கம்பெனி ஹஸ் க்ரோன் இன் டு திஸ், ஸோ திஸ் இஸ் த வே தட் வி ஒர்க் அப்படிங்கிறது நீங்க யாராலும் ஷேர் பண்ணலாமே. அண்ட் சர்டிபிகேட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகனிஷன்ஸ், என்ன அவார்ட் வாங்கியிருக்கீங்க, வாட் இஸ் த ரெகனிஷன், மெம்பர்ஷிப், நான் ஐ அம் எ ப்ரவுட் ஜேபி மெம்பர், ஐ அம் எ ப்ரவுட் ஜேசி மெம்பர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேயாவது ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஆட். ஸோ இது எப்போ உங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிறைய பேர்த்து கூட டீல் பண்ணிருப்பீங்க. ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு போஸ்ட் பார்த்துட்டு கஸ்டமர் கால் பண்ணுவார், திடீர்னு கால் பண்ணுறாரு, சார் நானும் ஜேசி மெம்பர் சார், நானும் ஜேசி மெம்பர் சார், இல்லை சார் உங்கள் போஸ்ட் பார்த்தா நீங்கள் ஜேசின்னு போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேசி மெம்பர்னே தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் கண்டென்ட். அண்ட் காண்டாக்ட், காண்டாக்ட் வச்சு ஒரு ஒரு ஆறு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்னா எஸ் டெஃபினெட்லி பாசிபிள். வென் வேர் எப்போ ஹவு டு காண்டாக்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் கேன் மென்ஷன். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஸோ டிஜிட்டல் மீடியான்னு போயிட்டாங்கன்னா, இந்த கம்பெனி ஈரோட்டில் தான் இருக்குங்களா, இந்த கம்பெனி சேலத்தில் தான் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தே ஆர் வெரி வெரி இன்டென்சிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த அளவுக்கு கஸ்டமர் கூட க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் ஃப்ரேம் ஒர்க். இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். தேர் ஆர் செவரல் மெத்தடாலஜிஸ் டு கிரியேட் கண்டென்ட், ஏகப்பட்ட மெத்தடாலஜிஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஐ எம் கிவிங் திஸ் ஃபார் யூ. அண்ட் இதை வச்சு நீங்கள் யூ நீட் டு ரைட், யூ நீட் டு கம் அப் வித் சம் ஐடியா. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து எனக்கு உங்கள் பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ யூ நீட் டு கம் அப் வித் சம் ஐடியாஸ், யூ நீட் டு கம் அப் வித் சம் கண்டென்ட்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். அண்ட் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனருமே வெரி குட் இன் கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் டெல்லிங். அவங்க ப்ராடக்ட் பத்தி பேசுங்கன்னா அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்ட். நாங்கள் எப்படி ஒர்க் பண்றோம், ஒரு 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 கஸ்டமரோட ஒரு பர்சனல் பிராண்டிங்கோட டீடைல்ஸ் நீங்க பாக்குறீங்க, ஜஸ்ட் வாட்சிங்க. ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வி ஹவ் ஷெட்யூல் இட் ஃபார் டூ இயர்ஸ், 2021 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணுவோம். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2021 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணி இந்த 30 போஸ்ட் டெய்லி வந்து ஒரு போஸ்ட் போயிட்டே இருக்கும். அதில் என்ன டெய்லி இப்போ நாங்கள் இப்போ எங்கள் டீம் வந்து உட்காந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன போஸ்ட் போடுறது, இன்றைக்கி என்ன போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டே இருக்காது. டைரெக்டாக அவங்க இன்றைக்கி என்ன இன்றைக்கி வந்து செல்ஃப் ப்ரொமோ, அவங்கள பற்றி ஒரு வீடியோ ஆர் ஆடியோ ஆர் போஸ்ட் போட்டு செல்ஃப் ப்ரொமோ, ஒரு கோட், ஒரு என்கேஜ்மெண்ட் கொஸ்டின் கேளுங்க, ஒரு ஆஸ்க் மீ எனி திங் அப்படிங்கிற ஒரு நீங்கள் என்ன வேணாலும் எங்கிட்ட இன்னைக்கு கேட்கலாம், டுடே இஸ் சூப்பர் மார்னிங் மண்டே, அந்த மாதிரி நீங்கள் கேன் கம் அப் வித் ஸோ மெனி ஐடியாஸ். ஸோ இது வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனல் பிராண்ட் பில்டிங்கில் இது கிரியேட் பண்ண ஒரு சார்ட். இந்த மாதிரி ஒரு சார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் சார்ட் எழுதிட்டு நீங்கள் பண்ண நீங்கள் எதெல்லாம் வந்து லைவ் பண்ணிட்டே போறீங்களோ அதெல்லாம் கிரீன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் த வே தட் ப்ரொஃபஷனல் ஒர்க், நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற நான் காட்டுறேன். ஸோ அகெயின் நான் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன், தியாரியா எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி. கம்பெனி ஏட ப்ராடக்ட் ப்ரைசிங், கம்பெனி பியோட ப்ராடக்ட் ப்ரைசிங் எல்லாமே காமன், ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட். பட் ஐ எம் ப்ரெசென்டிங் யூ கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி. உங்கள் சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பட் ப்ரௌஷர் ரெண்டோட ப்ரௌஷர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக கம்பெனி ஏ செலக்ட் பண்ணுவீங்களா, கம்பெனி பி செலக்ட் பண்ணுவீங்களா? ஐ வாண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் தி சேட் பாக்ஸ். எஸ் டெஃபினெட்லி டெஃபினெட்லி கம்பெனி பி. எஸ் பி டெஃபினெட்லி பி. ஏன் கம்பெனி பி? எக்ஸாக்ட்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபோட்டோ கிளாரிட்டி. அப்போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க கஸ்டமர்ட்டனா மேக் ஷுர் நீங்கள் கம்பெனி ஏவாக இருந்துடாதீங்க, கம்பெனி பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஹாவ் அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் கிரியேட்டிங் உங்களோட ஃபோட்டோ கேட்டலாக்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 10 இமேஜ் ஆகுது ஹை கிளாரிட்டி, டாப்லேருந்து வரும்போது ஹை கிளாரிட்டி இமேஜஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் இதை வச்சு தி சேல்ஸ் கன்வர்ஷன் உட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் ஐ வாண்ட் டு சஜஸ்ட் யூ. அண்ட் ஹாவ் அ மேக் ஷுர் உங்களோட ப்ராடக்டோட ப்ரைசிங், சாரி உங்களோட ப்ராடக்டோட இமேஜஸ் இஸ் வெரி வெரி கிளியர். அண்ட் நீங்கள் மற்ற இமேஜ் மற்ற கண்டென்ட் போகும்போது யூ மைட் ரெக்வயர் லாட் ஆஃப் இமேஜஸ். கூகுள் இமேஜஸும் இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கூகுள் இமேஜஸில் போய் கண்டென்ட் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரதுமே
உங்க வெப்சைட்ல இருந்து உங்களோட கண்டென்ட் இல்லாட்டி உங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து உங்களோட கண்டென்ட் எடுத்து இன்னொருத்தர் போட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரி இன்னொருத்தரோட இமேஜ் இன்னொருத்தர் வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் அவ்வளவு கோவம் வரும். இது வந்து பிளகாரிசம் அப்படின்னு, இமேஜ் பிளகாரிசம் அப்படின்னே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஸோ இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குங்க ஃப்ரீயா. இதுல ரிலேட்டடா என்ன இமேஜஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு நீங்க நிறைய போட்டோ எடிட்டிங் டூல்ஸ் இருக்கு, நீங்களே எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னா canva.com இஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ எடிட்டிங் டூல். நீங்க பிகினரா இருக்கீங்க, ஒரு சோலோ ப்ரோனரா இருக்கீங்கன்னா இட் சஜஸ்டட், இல்லாட்டி லீவ் இட் டு ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க டிசைன் பண்றது பாருங்க, இட் ஹேஸ் வேல்யூ. அண்ட் photopea.com ஒரு ஆன்லைன் போட்டோஷாப், ஒரு ஆன்லைன்லேயே வந்து போட்டோ எடிட்டிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸை வச்சு, இந்த கண்டென்ட் ஜென்ரேஷன் ஐடியாஸை வச்சு, இந்த பிக்சர்ஸை வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கிரியேட் வண்டர்ஸ். அண்ட் மோர் ஓவர் ஃபேஸ்புக்கில் இதில் உங்களோட மொபைலில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு, இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ் இருக்கு, அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸ் வந்திருந்த போது சிட்டிங் அரௌண்ட் 12 டேஸ் ஐ வாஸ் சிட்டிங் இன் தி ஹோம். ஸோ அந்த டைம்ல வந்து ஐ ஹவ் பீன் ட்ரைங் எல்லா மொபைல்லேயே வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குங்க இன்னைக்கு, இன்ஃபேக்ட் நிறைய டூல்ஸ் புதுசாக வந்திருக்கு, யூ கேன் ட்ரை. கண்டினியூஸா வந்து மொபைல் பார்த்து ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் டுவர்ட்ஸ் மொபைல்னா கண்டினியூஸா அதுலயே ஒர்க் பண்ணிருக்க முடியாது. இட் இருக்கு இட்ஸ் லாட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஸோ ஒரு அவசர தேவைக்கு இட் இஸ் சஜஸ்டட். அண்ட் நிறைய போஸ்ட் பண்றீங்க ஒரே டைம்ல, ஒரு 30 போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மேக் ஷுர் யூ யூஸ் அ கன்வீனியன்ட் மிஷின் ஃபார் யூ. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த கண்டென்ட் போடுங்க கண்டென்ட் போடுங்கன்னு சொல்றோம். இந்த கண்டென்ட் வந்து நான் ஒவ்வொரு நாளும் டெய்லி போய் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமா சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இஃப் யுவர் ஏஜ் இஸ் டச்சிங் பிட்வீன் ஒரு 45 தாண்டிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜக்லிங்கா இருக்கும், இல்லாட்டி யூ மைட் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். அவங்க என்ன சொல்ல வராங்க, ஃபேஸ்புக்ல என்ன சொல்ல வராங்க, இன்ஸ்டால என்ன சொல்ல வராங்க, அதை வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் கனெக்ட் பண்ண முடியாதுன்னா பிகாஸ் ஆஃப் தி ஜென்ரேஷன் தான். இப்போ சரி, ஐ எம் பீங் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ்னா ஃபேஸ்புக் பிடிக்கும், கூகுள் பிடிக்கும், இன்ஸ்டாகிராம் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் என்னோட கம்பெனிக்கு அது தேவை அப்படிங்கும்போது ஐ எனக்கு அதோட பேசிக்ஸ் தெரியும், ஐ கிவ் இட் டு மை டீம், இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபைண்ட் அ சப்ஆர்டினேட் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ். நீங்கள் கண்டென்ட் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும், கண்டென்ட் பார்க்கணும், கண்டென்ட் படிக்கணும், அண்ட் போஸ்ட் பண்ணுறதோட ஒர்க் மட்டும் நீங்கள் கேன் டெலிகேட் டு யுவர் உங்களோட டீம் கூட தாராளமாக நீங்கள் டெலிகேட் பண்ணலாம். அதுவுமே வந்து நீங்கள் டெய்லி உட்காந்து நான் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டே இருக்கணும்னு சொல்ல வரல, தேர் இஸ் சம்திங் கால் ஷெட்யூலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் போய் ஃபேஸ்புக், அதாவது இந்த ஷெட்யூலிங் ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல் இல்லை பேஜஸ்ல தான் இருக்கு. ப்ளீஸ் நோட், ப்ரொஃபைல் இந்த ஆப்ஷன் கண்டென்ட் ஷெட்யூலிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் நான் இந்த லாஸ்ட் வீக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மை கம்பெனி போஸ்ட் ஆர் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் ஆன் லைவ், 9:00 9:30 வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் லைவ். நான் அதை பத்தி எந்த கேரும் நான் பண்ணிக்க வேண்டாம், நான் அப்புறமேல் போய் அது கூட நான் ரிப்ளை பண்ணிக்குவேன். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் ஷெட்யூலிங். நீங்க ஒர்க் பண்ணுறது போது சம் ஆட்டோமேட்டட் மார்க்கெட்டிங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ ப்ரொஃபைல்ல போனீங்க, சாரி பேஜ்ல போனீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் தெர் இஸ் கண்ட் ஷெட்யூலிங் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ இதுல வந்து ஃபைண்ட் அ பெஸ்ட் டைம், உங்களுக்கு என்ன டைம் போட்டால் உங்கள் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ லைக்ஸ் ஜாஸ்தியாக வருதுன்னு மெஷர் பண்ணி நீங்கள் கேன் ஃபைண்ட் அ பெஸ்ட் டைம் ஃபார் யுவர் கண்டென்ட் ஷெட்யூலிங். அப்புறம் எல்லா கண்டென்ட்டையுமே ஒரே டைம் போடுறது வி டோன்ட் சஜஸ்ட். நான் 10 போஸ்ட் பண்ணிட்டேன், 10 நான் இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 போஸ்ட் போட்டுருவேன்னா அப்படி போடாதீங்க. ஃபேஸ்புக் ஆல்சோ, ஃபேஸ்புக் நம்ம குவஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னோட பேஜ் வந்து 35,000 லைக்ஸ் இருந்துச்சு அண்ட் பட் இன்னைக்கு வந்து அது எஃபெக்டிவாக இல்லைன்னா இட் இஸ் பிகாஸ் Facebook also sees your consistency. எவ்வளோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பீரியாடிக்கலாக நீங்கள் போடுறீங்கிறதும் ஃபேஸ்புக் சீங். நீங்கள் இன்ஃபேக்ட் ஜனவரியில் ஒரு போஸ்ட், மார்ச் ஒரு போஸ்ட், பட் எனக்கு 35,000 லைக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்னஸ் கம்மி பண்ண கம்மி பண்ண உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸோட வேல்யூ கம்மி ஆகிட்டே இருக்குங்கிறது எப்படி சொல்லுங்க. அப்போ போஸ்ட் போடும்போது யூஸ் ஹேஷ்டாக்னு சொல்கிறோம். ஹேஷ்டாக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப், அந்த காலத்தில் எப்படி நம்ம ஒரு கேட்டகரி அப்படின்னு மென்ஷன் பண்ணோம், அதாவது நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதுறேன், அந்த ஆர்டிகல் வந்து திஸ் பிலாங் டு திஸ் கேட்டகரி. அப்போ இந்த காலத்தில் அதோட மென்ஷன் இஸ் ஹேஷ்டாக்ஸ். ஹேஷ் போட்டு ஐ கேன் வி வில் லிவ் இன் கொரோனா, வி வில் ஃபைட் கொரோனா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல் ஹேஷ்டாக்ஸ். அப்போ சம்திங் ரிலேட்டட் டு யுவர் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபார் லைஃப், இன்சூரன்ஸ் இன் சேலம் இப்படிங்கிறத நீங்கள் யூ கேன் மென்ஷன். அகெயின் ரொம்ப அங்கே அது இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இது போட்டால் எனக்கு
ஹை விசிபிலிட்டி வந்துடும் நினைச்சிட வேண்டாம். திஸ் இஸ் அன் ஃபேஸ்புக் வந்து அல்காரிதம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம ஹேஷ்டாக் யூஸ் பண்றோம். 2 to 4 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த போஸ்ட் நீங்க போடுறதா இருந்தாலும் வி சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் அ கால் டு ஆக்ஷன். ஒரு கால் டு ஆக்ஷன், ஒரு ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு எப்படி கால் பண்ணுவா அப்படிங்கிற நீங்களே கேளுங்க. இந்த ஒரு போஸ்ட் பாக்குறீங்க பார்த்துட்டா அஸ் தேர்ட் பர்சன் ஆடியன்ஸா இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி கால் பண்ணுவாங்க, இது பார்த்ததுக்கப்புறம் எப்படி என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி பேசியிருக்கேன் நிறைய. ஆண்டர்பிரினர்ஸ் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, ஒரு போஸ்ட் போடுவாங்க சூப்பரா இருந்துச்சு இல்ல, அவங்களே அதை பார்த்து ரசிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல ஜி, நல்லா இருக்குல்லீங்க, இது இது இதுதாங்க எங்களோட ப்ராடக்ட், சரி எல்லாம் போட்டீங்க ஓகே, கீழே எப்படி கான்டாக்ட் பண்றது நீங்க போடல அப்படின்னா யூ லூசிங் தி கஸ்டமர். ஸோ ஜஸ்ட் பம்பு மட்டும் போட்டுட்டு எல்லா குவாலிட்டிஸும் மென்ஷன் பண்ணிட்டு எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க போடலன்னா இட் இஸ் அ வேஸ்ட். அகெயின் போன் நம்பர் போடுறீங்க, அந்த போன் நம்பருக்கு யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அகெயின் அந்த லீட் வந்து வேஸ்டாக போயிடும். மேக் ஷுர் போன் போடுறீங்கன்னா அந்த போன் அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அது ப்ராப்பரா எடுத்துட்டு போற ஆள் இருக்கணும். வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட் போட்டிருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கணும். அந்த வெப்சைட் போனாங்கன்னா கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற கண்டினியூஸ் கால் டு ஆக்ஷன். எங்கேயுமே வந்து கஸ்டமர் வந்து செதறாம பாத்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாண்ட் டு டேக் யூ அண்ட் இன்சைட். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட், நீங்கள் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இன்சைட்ஸ் போய் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது பாருங்க. ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ், பேஜ் வியூஸ் ஸ்டோரி ரிப்போர்ட், நீங்கள் ஸ்டோரி ரீச், போஸ்ட் ரீச், பேஜ் லைக்ஸ், இது வந்து இட் இஸ் அ வெரி ஓல்டு டேட்டாங்க. ஐம் ஜஸ்ட் எங்களோட ஜேசி கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு பேஜ், ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ அஸ் அன் எக்ஸாம்பிள். இது மாதிரி இன்சைட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ திருப்பி பிக்கஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறதுன்னா சார் திருப்பி நான் போய் உட்காந்தேன்னா எனக்கு கண்டென்ட்டே தோண மாட்டேங்குது சார், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரைனிங்கை ஐம் டேக்கிங் அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸாக இந்த ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கேன். ஒவ்வொரு ட்ரைனிங்லையுமே வி டேக் சம் லேர்னிங்ஸ், அதில் வந்து ஒரு லேர்னிங் என்னன்னா எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு போஸ்ட் போடவே தெரியல அப்படின்னு சொல்லி திருப்பி வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஜேபி மெம்பர்ஸ், 100 days ஃபேஸ்புக் போஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னே நான் தரேன், ஆஃபர் பண்ணுறேன். ப்ளீஸ் எண்ட் ஆஃப் தி செஷன் நான் இதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் 100 days ஃபேஸ்புக்கோட கண்டென்ட் பிளானிங் ஷீட் கொடுத்துட்றேன், நீங்கள் நெக்ஸ்ட் 100 days ஆக்டிவாக இருந்துக்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் 300 days நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். அதை வச்சு புது ஐடியா வந்தோன்னா யூ கேன் கோ அட் வித் நியூ ஐடியாஸ். ஸோ தேங்க்யூ. அண்ட் டெஃபினெட்லி நான் சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் ஒரு போஸ்ட்டோ கிராஃபிக்ஸோ கிரியேட் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அப்படி விட்டனால தான் என்ன ஆச்சு, இப்போ கும்பகோணம் ஐயர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் தெரியாமல் என்ன கண்டென்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல, இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இட் வெண்ட் வெரி வைரல். இந்த போஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் வாஸ் அ ஃபேமஸ் ஷாப் இன் மதுரை. மதுரையில் வந்து ஒரு ஃபேமஸ் ஷாப் இருந்தது, நீங்கள் கூகுளில் போய் கும்பகோணம் ஐயர் சிக்கன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலே அதை பற்றின நியூஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டே கால் பண்ணி என்ன இந்த ஆடை பார்த்தேன்னு சொல்லி ஜஸ்ட்டு இனிஷியல் டைமில் இனிஷியல் இந்த ஃபஸ்ட் 1 hour ஆஃப் தி ரிலீஸ் ஆஃப் இந்த ஆடு போது கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் தி என்ன நெகட்டிவ் சைட் ஆஃப் இந்த மார்க்கெட்டிங். இது நீங்கள் மேக் ஷுர் உங்களோட கிராஃபிக்ஸ் வந்து ஒவ்வொரு தாட்டி ரிவ்யூ பண்ணி போடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களோட கிராஃபிக்ஸ் போடுறதுல. அண்ட் நவ் லெட் அஸ் சி ஒர்க்கிங் வித் ஃபேஸ்புக் ஆட்ஸ். உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி ஐ வில் மேக் ஷுர் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டு ஐ வில் கெட் இன் டு தி க்வெஸ்சன் ஆன்சர் செஷன். ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வி வில் சி. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் நான் சொல்லிட்டேன், ஆர்கானிக்காக இனிஷியலாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் உள்ளே வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட போஸ்ட் போட்டு பாருங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தென் யூ கிரியேட் எ பேஜ், ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, தென் யூ ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் தட் பேஜ். அந்த பேஜ் தூக்கி உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் ப்ரொஃபைலே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது சார் அதுலேயே எனக்கு நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க, டெஃபினெட்லி இட் இஸ் அ கிரேட் வே டு மார்க்கெட் யுவர் பேஜ். ஸோ பட் ஹாவ் அ ப்ரொஃபைல், ஹாவ் அ பேஜ், பேஜில் போட்டு பேஜ்லேருந்து எடுத்து ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுங்கள், இட் இஸ் இட் ஹேட்ஸ் மோர் வேல்யூ ஃபார் யூர் கண்டென்ட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேஜில் போடுறது தான் கூகுளில் வரும், ப்ரொஃபைலில் போடுறது வராது. நீங்கள் என்ன தான் நீங்கள் கத்தி கத்தி ப்ரொஃபைல்குள்ளே விற்றாலுமே அந்த ப்ரொஃபைல் அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே வந்துடும். ஸோ மேக் ஷுர் இட் இஸ் ஆன் பேஜ். இன்றைக்கி வந்து ஆட்ஸ் பார்க்க போகிறோம். ஆட்ஸ் யாருக்கு சஜஸ்டட் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா வி டோன்ட் சஜஸ்ட். இது என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கிறத, ஏன்னா கிளைண்ட்ஸ் கம் நான் வந்து 2000 ரூபா ஆட்ல போட்டேங்க,
அண்ட் 10,000 ஃபேஸ்புக்கில் போட்டேன், எதுவுமே வரல எதுவுமே வரலான்னு வி கீப் ஆன் கம்ப்ளைனிங் தி அதர் எண்ட். பட் என்ன தான் நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தா வி ஹவ் பீன் டூயிங் போர் ஆன் ஆட்ஸ். ஸோ மேக் ஷுர் இந்த ஆடை எப்படி ஓவர்வியூ பார்த்துக்கோங்க, டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ, ஆர் இது என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க, தென் இது நீங்கள் யூ கேன் ஹாவ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு கம்பெனியோட அசிஸ்டன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே ஸ்பெண்ட் எங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கிறத நான் இங்கே சொல்லும். ஸோ இங்கே வந்து தெர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் கிரியேட் ஆட்ஸ். கிரியேட் ஆட்ஸ் போகிறீங்க, கிரியேட் ஆட்ஸ் போனோன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆட்ஸ் போனோன்னா யூ கேன் கிரியேட் ஆட். கிரியேட் ஆட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய டூல் வந்து ஆடியன்ஸ் இன்சைட்ஸ். அது லைவாகவே காட்டுறேன், சேவ் யூ ஃபார் லைவ். So Facebook has given a superb tool. இது வந்து இட் இஸ் அ மார்க்கெட் ரிசர்ச் டூல் கூட சொல்லுவோம். ஒரு ஆட் போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் பார்த்துட்டு போகிறது வந்து வி சஜஸ்ட் யூ. ஸோ எவ்ரி ஒன் இன் ஃபேஸ்புக் நான் செலக்ட் பண்ணுறேன், இட் இஸ் கால்ட் ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் டூல். இந்த டூல்ஸ் வச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனை பேர் ஒரு ஊரில் இருக்காங்க, எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபேஸ்புக்கில் இட் இஸ் நவ் மோர் தென் 1 பில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். சரி, ஐ வாண்ட் டு நோ இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் can select india la there are around 250 to 300 million adha 30 crore per varaikum india la irukanga angiradhu inga neenga stats paakringa idhila ethana per women and ethana per men 77% are men and 23% are women nalla note panikonga nama ooroda ratio so relationship status idhila 50% vandu marriage aayirchi and 40% marriage aagala சரி இது நீங்கள் எப்படி டேட்டாவாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெட்டிங் பிளானர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இது வந்து இட்ஸ் அ கிரேட் டேட்டா. 50% கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, 40% தே ஹாவ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர் ஹியர். அண்ட் எஜுகேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் தெம் ஆன் ஃபேஸ்புக் ஆர் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ். ஸோ 17% ஹை ஸ்கூல் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் 8%. ஸோ இதை வச்சும் யூ கேன் ஹாவ் டேட்டா. நிறைய எஜுகேட்டட் பீப்புள்ஸ் உள்ள இருக்காங்க, யூ கேன் டெஃபினெட்லி டார்கெட். ஸோ அவங்களோட கேட்டகரிஸோட வந்துருது. ஸோ இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு இன்னி நேரோ டவுன் பண்ணணும் அப்படின்னா சே லெட் மீ கெட் இன் டு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டில் ஓகே, இன்ட்ரெஸ்டில் ஐ எம் சூசிங் பெட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லை டாக் ரிலேட்டட் கம்பெனி வச்சுருக்கீங்க, டாக் ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லாட்டி டாக் ரிலேட்டட் சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்டில் வந்து டாக் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். பெட்ஸில் ஹாப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஹாபிஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸில் பெட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது யூ கேன் சி தி டேட்டா. இதில் வந்து தெர் ஆர் அரௌண்ட் 20 to 25 million ஆஃப் பீப்புள் வித்தின் இந்தியா. நான் இந்தியா வைடாக செலக்ட் பண்ணியிருக்கேன். டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இவங்களுக்கு நான் இப்போ ஒரு ஐ எம் கம்மிங் அப் வித்த ஒரு டாக் ஃபுட்டு. அந்த டாக் ஃபுட்டை நான் சூஸ் பண்ணி ஃபேஸ்புக் வந்து நான் வந்து இன்சைட்ஸாக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 25 million மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு தென் ஐ பொசிஷன் மை ஆட். எப்படி பொசிஷன் பண்ணுறது, அவங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறேன். இது மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நீங்கள் இந்த ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் போய் நீங்கள் பார்க்கலாம். ஐ எம் ஷேரிங் திஸ் ஆன் யுவர் இதை இந்த ஸ்லைட்ஸாகவே ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் போய் நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் தெரியும். இதில் எல்லாமே நிறைய இன்டென்சிவ் டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ வாண்ட் டு சூஸ் ஈரோடில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஈரோடு பார்க்கலாம், சூஸ் ஈரோடு. ஸோ அரவுண்ட் 400,000 பீப்புள் வந்து ஈரோடு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருது. அதில் எத்தனை பர்சன்டேஜ் உமன், 70-80% ஈரோடு இருக்கிற மக்கள் வந்து ஃபேஸ்புக் ஆர் மென் அண்ட் 20% உமன். இது மாதிரி ஆடியன்ஸ் இன்சைட்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் யூ கம் அப் வித் அன் ஆடு. ஆடு போகும்போது சரி டெஃபினட்டாக நிறையா திருப்பி ஆண்டர் பண்ண சொல்கிறது என்னென்னா ஆட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஆட் வந்து எங்களால் வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ண முடியல, அது பெரிய விஷயமா இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு இமேஜ் வச்சுட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஆட்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா
இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரே ஒரு இமேஜ் வச்சுட்டு நீங்க என்டர் ஆகலாம். பட் அந்த இமேஜுக்கு தெர் ஆர் சம் எலமெண்ட்ஸ், த்ரீ மஸ்ட் ஹாவ் எலமெண்ட்ஸ் சொல்றோம். அதாவது டெஃபினட்டா உங்களோட லோகோ இருக்கணும். அது எதுக்காக நீங்க போடுறீங்கன்னு சொன்னா, இட் இஸ் ஃபார் பியூர்லி பிராண்டிங் பர்பஸ், உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக. தென் தேர் ஷுட் பி அ வேல்யூ. அவர் என்ன கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, தேர் ரெண்ட் மூவிஸ் ஃப்ரம் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அண்ட் தேர் ஷுட் பி டெஃபினெட்லி எ கால் டு ஆக்ஷன், ஃப்ரீ ட்ரையல், ட்ரை நவ், டெமோ ஃபார் 2 days, டெமோ ஃபார் 3 days, இந்த மாதிரி தேர் ஷுட் பி சம் கால் டு ஆக்ஷன், ஃப்ரீ கன்சல்ட்டிங், இதெல்லாமே கால் டு ஆக்ஷன் தான். இது இன்னொரு ஆட் பாக்குறீங்க. அந்த இந்த இதுலயுமே வந்து யூ ஹாவ் அ லோகோ இன்சைட்ல, யூ ஹாவ் தி லோகோ அண்ட் யூ ஹாவ் அ வேல்யூ ப்ரொபோசிஷன் அண்ட் யூ ஹாவ் அ கால் டு ஆக்ஷன், ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. அண்ட் யூ கேன் கீழே வந்து யூ ஹாவ் அ கால் டு ஆக்ஷன் ஆஃபர்ட் பை ஃபேஸ்புக். அண்ட் இந்த இமேஜ் பாக்குறீங்க, சரி ஒரு ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி இமேஜ் பாக்குறீங்க அப்படின்னா, இமீடியட்டா நமக்கு என்ன தாட் ப்ராசஸ் வரும், ஸோ இமேஜ் எவ்வளோ அட்ராக்டிவா எப்படி டிஸ்பிளே பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. திஸ் இஸ் அ கம்பெனி, அவங்க வந்து பிரைடலுக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்கல, இந்த டோட்டல் பிரைடல் செட், அவங்க லெஃப்ட் ரைட் நிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தேர் ப்ரொவைடிங் தி ட்ரெஸ் கஸ்டம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் நீங்க பாக்குறீங்க, அவங்களோட ஆட் தான் பாக்குறீங்க. எப்படி எவ்வளவு டிஃபரன்ஷியேட் பண்ணி எவ்வளவு சூப்பர்பா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கிறது நீங்க பாக்கலாம், நீங்க பாக்கலாம். அதுல மேல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எலகன் மிக்ஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிரைட்ஸ் மேட் ட்ரெஸ்ஸஸ், அது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கேஷுவல் டு ஃபார்மல் என்ன இருக்குங்கிறது சொல்லிட்டாங்க, எல்லா சைஸுமே கொடுப்போங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் வெட்டிங் அப்படிங்கிறதும் வெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஏகன் யூ கிளிக் அண்ட் ப்ளஸ் ஷாப் நோ, நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம் அண்ட் இமீடியட்டாக அது பர்ச்சேஸும் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இங்கே வச்சு பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன கஸ்டமருக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் யூ கேன் மென்ஷன் இட் ஆன் யுவர் ஆட். ஸோ ஃபேஸ்புக்கில் முக்கியமான ரூல் என்னன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் இமேஜ் போடும்போது, எங்கிட்ட 20 ப்ராடக்ட் இருக்கு, 50 ப்ராடக்ட், நிறைய ஃபேஸ்புக் போஸ்ட் பார்க்குறோம், அப்படியே லைனாக போட்டு அவங்க சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அடிக்கிருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ ரூல் கால்ட் 20% டெக்ஸ்ட் ரூல், அதாவது உங்கள் டோட்டல் போஸ்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா 20% தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆட் வச்சுக்கோங்க, இங்கே அவங்க டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. சரி, இது ஒரு இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆட். இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து நம்ம லேயர்ஸாக பிரித்து 20% எவ்வளோ ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட போஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஒரு இமேஜ், லைஃப் இன்சூரன்ஸ் மேட் ஈஸி அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இட் வில் அவ்வளோதான் அதில் கொடுக்கவும் முடியும் அண்ட் அவ்வளோதான் அதில் கொடுக்கணும். அண்ட் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கால் டு ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம், போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா. ஸோ இட் ஷுட் பி 20% டெக்ஸ்ட். ஏன் 20% டெக்ஸ்ட் அப்படின்னா, எந்த நம்மளுமே ஒரு இமேஜ் காட்டி இந்த இமேஜ் படிச்சிருக்கோம்னா கேட்டால் டெஃபினெட்லி நாட், அந்த இமேஜ் நம்ம ஃபுல்லாக படிக்க மாட்டோம். ஸோ ஃபேஸ்புக் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் மக்கள் வந்து கொஞ்சமாக தான் படிக்கிறாங்க, நிறைய பார்க்குறாங்கன்னா நிறையா பார்க்குற மாதிரி ஒரு இமேஜும் அண்ட் கொஞ்சமாக படிக்கிற மாதிரி இமேஜ், கொஞ்சமாக இருந்ததுன்னா அதோட ரீடபிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் ஃபேஸ்புக்கோட 20% தம் ரூல். ஸோ ஒரு இமேஜை எடுத்துட்டு நீங்கள் 20% மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ்புக் இஸ் கிவிங் அண்ட் டெக்ஸ்ட் ஓவர்லே டூல்னு சொல்லுவோம். அந்த டூல்ஸ் அப்போ இந்த டூல்ஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் தி செஷன். நீங்கள் இந்த டூலில் போய் பார்த்துக்கலாம், 20% இமேஜ் ஆக்குபை பண்ணதா இல்லை வந்து ஜாஸ்தியாகுதுன்னு. ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆட் நீங்கள் ரன் பண்ணும்போதே பாஸ் ஆயிரும், 20% மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் வந்து பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ ஒரு ஆடு ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னா, நல்ல இமேஜ் அந்த 20% டெக்ஸ்ட் டூலில் இருக்கணும் அண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆட் ரன் ஆகும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் வந்து கிவிங் ஏ டூல். அண்ட் எல்லாம் அந்த இமேஜ் ரெடி, கண்டென்ட் ரெடி, கால் டு ஆக்ஷன் ரெடி, எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்தோடனே, இந்த ஆடை நான் எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக் இஸ் ஆஸ்கிங். நான் நீங்கள் மார்னிங் செஷன்லேயும் சொன்னேன், நேற்றும் சொன்னேன், மூணே விஷயம்தான், கிளாசிக் சேல்ஸ் பண்ணல, அவேர்னஸ், கன்சிடரேஷன் அண்ட் கன்வர்ஷன். ஸோ என் பிராண்ட் நான் எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் மார்னிங்கில் வந்து நான் நிறையா 3,500, 5,000 பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், ஆனால் பூஸ்ட்டில் எனக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திருப்பியும் ஃபார் தி நியூ ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக் பூஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபேஸ்புக். அதில் யூ ஆர் கிரியேட்டிங் ஒன்லி பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு, ரீச் நடந்துட்டுருக்கு, இது ரெண்டுலேயுமே நம்ம. பட் ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னா, யூ ஆர் லுக்கிங் ஃபார் லீட்ஸ், யூ ஆர் லுக்கிங் ஃபார் கன்வர்ஷன், யூ லுக்கிங் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னா, நீங்கள் இந்த கேம்பெயின் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ஞாபகத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப மினிமல் 200-300க்கெல்லாம் பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டாப் பூஸ்டிங் இட், அதை நீங்கள் மணி சேவ் பண்ணி நீங்கள் யூ கேன் ரன் ஃபார் ஒரு கேம்பெயினாகவே நீங்கள் ரன் பண்ணலாம். அண்ட் அந்த கன்சிடரேஷனில் சரி அதையும் பிரிச்சிருக்கான், நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணுமா, அப்போ டிராஃபிக் வேணும்னா அவன் டிராஃபிக் கொண்டு வந்து கொடுத்துருவான், அங்கே கன்வெர்ட் பண்ணுறது உங்களோட பொறுப்பாயிருது. ஸோ டிராஃபிக் வேணுமா,
இல்ல என்கேஜ்மெண்ட் வேணுமா, என்கேஜ்மெண்ட் மக்கள் வந்து உங்களை பத்தி நிறைய பேச வேணுமா பேசணுமா, இல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணுமா, இல்ல வீடியோ வியூஸ் ஜாஸ்தி வேணுமா, இல்ல வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுமா அப்படிங்கிற நிறைய கன்சிடரேஷன் கூகுள் இஸ் கிவிங். இதுல வந்து வி யூஸ்வலி கோ ஃபார் டிராஃபிக் ஜென்ரேஷன், லீட் ஜென்ரேஷன், வீடியோ வியூஸ் எல்லாமே என்கேஜ்மெண்ட். இது நாலுமே வந்து வி அஸ் அ கம்பெனி நாங்க நிறைய கேம்பெயின்ஸ் இதுல பண்ணுவோம். அண்ட் இல்ல எனக்கு டைரக்டா லீடு தான் சார் வேணும் அப்படின்னா வி கோ ஃபார் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். இந்த ஃபேஸ்புக் லீட்ஸோட குவாலிட்டி இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்ங்க. என்னன்னா இது சி இஃப் யூ ரன்னிங் அண்ட் ஆட், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 200 லீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த 200 லீடோட ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வந்து பெருசா இருக்காது. மேபி ஒரு 5 கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா இட் இஸ் பிக்கஸ்ட் கன்வர்ஷன். ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் உள்ள வரவங்க எதுக்காக வராங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் நான் என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வராங்க. அந்த டைம்ல நீங்க ஒரு ஆட் போடுறீங்க, அந்த டைம் அவங்க லைக் பண்றாங்க, லீடு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க மறந்துடுவாங்க டோட்டலா. ஸோ திருப்பி ரிமைண்ட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது இருந்த ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு 5% 10%னா கிரேட் கன்வர்ஷன் ரேஷியோ. ஸோ மேக் ஷுர் இதை பார்த்து என்னடா நான் 200 லீட் ஜென்ரேட் பண்ணேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லீட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. லீட்ஸ் அதாவது நேற்று நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்லும்போது அதான், எல்லாருமே வந்து காஃபி கேட்பாங்க, எல்லாருமே டீ கேட்பாங்க, பட் பக்கத்தில் போய் வேணா வாங்குவாங்களான்னா எல்லாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேற, கன்வர்ஷன் அப்படிங்கிறது வேறன்னு சொல்லி நீங்கள் யூ ஷுட் ஃபோக்கஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் கன்வர்ஷன். கன்வர்ஷனில் தெர் இஸ் கன்வர்ஷன், ப்ராடக்ட் கேட்லாக் சேல்ஸ் இருக்கு, ஸ்டோர் விசிட் இருக்கு. ஸ்டோர் விசிட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேஸ்புக் ஆடை பார்க்குறாங்க, டைரெக்டாக உங்கள் கடைக்கு வராங்க, இது வந்து ஸ்டோர் விசிட். ப்ராடக்ட் கேட்லாக் உங்களோட கேட்லாக் வந்து யூ கேன் கிவ் இட் அண்ட் செல் இட். அண்ட் கன்வர்ஷன்ஸ் இது எல்லாமே இட் இஸ் பாசிபிள் த்ரூ ஃபேஸ்புக். ஸோ கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் யூ கேன் ரன் தி கேம்பெயின். ஒரு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் போய் அமேசானில் போய் ஒரு ப்ராடக்ட் பார்ப்பீங்க, ப்ராடக்ட் பார்த்துட்டு திருப்பி வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் அதே ப்ராடக்ட் கண்டினியூ ஆகும். உங்களோட இது வந்து கேஷ் பேஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம், ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரீமார்க்கெட்டிங் திருப்பி திருப்பி உங்களுக்காக மார்க்கெட் பண்ணுறது. அந்த ஒரு ஷூஸ் பார்த்ததே திருப்பி 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 வரும், சைக்கலாஜிக்கலாக ஒரு 20 times போனாலே உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடும், நான் இது எப்படியாவது வாங்கணும், வாங்காட்டி பெரிய தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜியில் 21 times நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இது இட் இஸ் பேசிக் சைக்காலஜின் செல்லிங். ஸோ அது மாதிரி உங்களை கண்டினியூஸாக உங்களை பார்க்க வச்சு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா கண்ணை முடிட்டு நீங்கள் போய் ஆர்டர் போட்டுருவீங்க. நிறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பீங்க இப்படி தான். And this is how the conversion works. இதெல்லாமே வந்து அந்த கன்வர்ஷன் ஆகிற வரைக்கும் ஃபேஸ்புக் கேன் ஹெல்ப் யூ, ஃபேஸ்புக் கேன் ட்ராக். இதெல்லாமே இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்வான்ஸ். நீங்கள் இனிஷியலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கோ அண்ட் ட்ரை, இந்த ஒரு லிமிடெட் மணியில் யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. அதுமாதிரி லீட் ஜென்ரேஷனாக மினிமம் 5000 ட்ரை பண்ணுறது இட் சஜஸ்டட். மற்ற கேம்பெயின்ஸ் எல்லாமே இட் இஸ் ஒரு லாங் டேர்ம் விஷன் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் ஆடுங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆர்கானிக்காக நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கேம்பெயின் நேம் என்னென்னு கேட்கும், ஐ கண்டினியூ. அண்ட் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸஸ், லொக்கேஷன் எங்கே, நான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது கோயம்புத்தூர் தமிழ்நாடு சுற்றி, அதில் அதை 33 miles சுற்றி ஐ எம் டார்கெட்டிங் ஆட் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதில் இங்கே ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களோட பூஸ்ட் போஸ்ட் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வரும், எந்த ஏரியா டார்கெட் பண்ணுறீங்கன்னு வரும். ஸோ இதுலேயும் அதே ஆப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா, இல்லை இன்னொரு பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்களா, இந்த மாதிரி கஸ்டம் ஆடியன்ஸஸ் யூ கேன் சூஸ் டீட்டெயிலாக, யூ கேன் டார்கெட். இது ஒன்றும் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஆடியன்ஸை ரொம்ப நேரோ டவுன் பண்ணாதீங்க, இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப நேரோ டவுன் பண்ணோம்னா ரிசல்ட்டே பெருசாக இருக்காது. கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க, இட் வில் ஆட் வேல்யூ ஃபார் யுவர். அதை வச்சு யூ கேன் கலெக்ட் சம் டேட்டா, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க டேட்டா, யூ கேன் டெஃபினெட்லி கலெக்ட். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தெர் இஸ் சம்திங் கால் பட்ஜெட். இது வந்து நீங்கள் உங்கள் கேம்பெயின் எப்பவுமே செலக்ட் பண்ணும்போது நான் என்ன பட்ஜெட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைஃப் டைம் பட்ஜெட்டில் யூ கோ ஃபார் ஒரு 5000 அப்படின்னு போடுறீங்க, இல்லை 25000 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா 25000 லைஃப் டைம் பட்ஜெட்னு செட் பண்ணிட்டீங்கன்னா 25000 தாண்டி உங்களுக்கு உங்களோட கிரெடிட் கார்டு ஹிட் ஆகாது, 25000 சீல் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா டெய்லி பட்ஜெட்னு போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஃபேஸ்புக் ஒரு பீரியட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எங்கே கேஷ் போகுதுன்னே தெரியாது, உங்கள் கிரெடிட் கார்டு பாட்டுக்கு பில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகணும் எப்போ எண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லீட்ஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண அண்ட் அதோட டெமோக்ராஃபி அண்ட் கஸ்டமர் டீட்டெயில் டார்கெட்டிங் பண்ண அண்ட் இப்போ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ கம் அப் வித் ஸ்மால் லீட் ஃபார்ம், கீழே ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃபுங்க, நீங்களே இது பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸ் வேணுங்கிறது நான் வில் ஷுல்லி டெல் யூ. இப்போ இங்கே கம்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட முக்கியமான வேலை. சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்ஜஸ் யூ ஃபார் அ ஆட், ஆடுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா
they should differentiate between evlo vandu facebook spend panaporaangiradho you can ask or sila per enna pannuvaanga na optimize spending pannuvaanga say 20000 collect pandraanga na 20000 vandu evlo liberala evlo vandu frequenta evlo targeted audience panna mudiyumo pandradho or strategy it depends on the digital marketing company but please note that digital marketing enna ulla vandalume facebook ku there is a our part going and the part pona mattum dhaan adu konjam effective ah kuda irukum so 20000 neenga charge pandranga na they might charge avanga open ah solla 15000 naanga vandha I'll be spending on facebook inga 18000 we are spending for facebook ads appdin sonnanga na this is how digital marketing companies are spending inga dhaan vandu they are giving the money for facebook amari graphic creation work irukku ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கிரியேட்டிவாக கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணணும் கால் டு ஆக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் நான் சொன்ன விஷயம் எல்லாம் பார்க்கறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி சீங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ மெஷரிங் இப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஒர்க்ஸ் ஸோ லீட் கிரியேட் பண்ணுறீங்க இந்த ஆட் எப்போ ரன் ஆகும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ரன் ஆனால் போதுமா இல்லை 24 hours ரன் பண்ணுமா எல்லாமே நீங்கள் ஆட் ஷெடியூலிங்கில் ஐ கேன் டார்கெட் இங்கே வந்து பிட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக் சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் சஜஸ்டட் டு கோ ஃபார் ஆட்டோமேட்டிக் ஃபேஸ்புக்கே இட்ஸ் ஓன் அல்காரிதம் டு ரன் யூர் ஆட்ஸ் மேனுவல் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து நீங்கள் மேனுவல் பிட்டிங் என்டர் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக் சஜஸ்டட் ஆட்டோமேட்டிக் இனிஷியல் ஸ்டேஜில் யூ கேன் கோ ஃபார் ஆட்டோமேட்டிக் அண்ட் இட் இஸ் அன் அல்காரிதம் திருப்பி மேனுவலாக பண்ணோன்னா அதோட கால்குலேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அண்ட் ஒன்ஸ் ஆட் கன்ஃபார்ம் பண்ணவொன்னா நீங்கள் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க பெர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆட் வில் பி கன்ஃபார்ம்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நாங்கள் ரன் பண்ணும்போது வி அட்டாச் அவர் ஃபேஸ்புக் லீட்ஸ் டு அ சிஆர்எம் அப்படியே வர லீட்ஸ் வந்து சிஆர்எம்க்கு உள்ளே போயிடும் சிஆர்எம் உள்ளே போனோன்னா அங்கேருந்து இண்டிகேஷன் கஸ்டமர் ஸ்டார்ட் ஆயிரும் எங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் உள்ளே வந்தாங்கன்னா தே டோன்ட் வாண்ட் கெட் இன் டு இதில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தே வில் கெட் இன் டு சிஆர்எம் இதெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் டெய்லி வந்து நிறைய லீட்ஸ் பண்ண ஜென்ரேட் பண்ணுறது நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ் எல்லாமே தே கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட் அதாவது ஃபேஸ்புக்கில் வர என்கொயரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஒரு சிஆர்எம்ல போட்டு அங்கேருந்து ஃபாலோ அப் நடக்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி ஸ்டோரி ஆஃப் அ கஸ்டமர் I have a friend enna pannanga na he is very much enthusiastic on web in the facebook la idellame romba romba interest he ask so many doubts avaru enna pannaru na or indha product pathi kette irundhar idu vandu na pannalam irken appdi solli kette irundhar engitta edho inform pannala didin enna pannaru na or 1000 bottle vandu idu vandu vaangi vechitar vaangi vechadukku apuram avare vandu na start panna avaru post la watch pannadha na edhum kekkala na evlo vaangi irukkar nu theriyala 1000 bottle vandu import pannitar நார்த்ல இருந்தோ சம் பிரைஸ்ல இம்போர்ட் பண்ணிட்டார் ஃபேஸ்புக்கில் அவருக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹி ஸ்டார்டட் டூயிங் ஒரு 300 பாட்டில் வந்து ஒரு 3 months கொஞ்சமாக வித்துட்டாரு நான் அவரோட போஸ்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் இது ரிலேட்டடாக நிறைய போஸ்ட் போட்டிருந்தாரு தென் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆட் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இவருக்கு இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு இதை பார்த்தவொடனே உடனே ஹி கால் மீ சாரி நான் உங்களுக்கு சொல்லலை 1000 bottle பண்ணியிருக்கேன் 1000 எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லி இனிஷியலாக கேட்டேன் நீ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எதுக்கு 1000 bottle பண்ணீங்க இல்லை நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது 700 bottle அப்படியே தேங்கிருச்சு மேனேஜ் பண்ணி ஒரு 200 ஆன்லைன்லையும் 100 ஆஃப்லைன்லையும் விற்றுட்டேன் மீது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு தென் அவரோட கேம்பெயின்லாம் எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்துட்டு வி ஹவ் ஆப்டிமைஸ்ட் கேம்பெயின் மேஜிக்கெல்லாம் பண்ணலைங்க டெலிங் ஸ்மால் எக்ஸாம்பிள் இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நல்லாவே தெரியும் நிறைய பேர் இது வந்து ஆர்கானிக் பீப்புள் இவங்க எல்லாமே வந்து தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் திஸ் காப்பர் பாட்டில் அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த டைம் அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆடை வந்து அப்படியே வந்து எதுக்கு டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆடோட ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறதுல வி டைவர்டட் தி ஆடியன்ஸ் டு யார் யாரெல்லாம் இந்தியாவில் வந்து டோட்டல் சாமியார்ஸோட லிஸ்ட் எடுத்தோம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி நித்யானந்தா அவர் ஆதியோகி இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்துட்டு இந்த கேம்பெயினை யாரெல்லாம் இந்த பேஜ் லைக் பண்ணியிருக்காங்களோ யாரெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ யாரெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே கேம்பெயினை வந்து திருப்பணும் இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 600 bottles வந்து அந்த கேம்பெயின்லேயே வந்து முடிஞ்சுது ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் மீறி ஒரு 100 bottles வந்து ஸ்டார்டட் செல்லிங் ஆஃப்லைன் ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் டார்கெட்டிங்
ஒரு டார்கெட் பண்ணோம்னா ஏன் டார்கெட் பண்ணோம், எதுக்காக டார்கெட் பண்றோம், எந்த வெலாசிட்டியில யாருக்கு டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் அன் அனதர் ரியல் இன்சிடென்ட். நீங்க இது பாக்குறது வந்து நார்மல் ஃபிஜெட் ஸ்பின்னர், ஃபிஜெட் ஸ்பின்னர் நீங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எல்லா பச்சங்க கையிலும் சுத்திட்டு இருந்தது பாத்தீங்க. This trend was this was a trend of last years. 2 years முன்னாடி கிட்ஸ் கையில எல்லாத்து கையிலுமே வந்து இது இருக்கிறது பாத்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we have not directly associated with him, but it was very big. நான் வந்து இது வந்து ஒரு கிரேட் ஸ்டோரியை பாக்குறேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபிஜெட் ஸ்பின்னர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் வச்சு அவர் 7 கோடி சம்பாரிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் வாஸ் வெரி ஷாக்டு. ஃபிஜெட் ஸ்பின்னர் வச்சு எப்படி 7 கோடி சம்பாரிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹி ஸ்டார்டட் வந்து ஃபிஜெட் ஸ்பின்னர் ஸ்லோவா ஃபேஸ்புக்ல வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சைனால இருந்து இம்போர்ட் பண்ணாரு. 30 சென்ட்ஸ் ஆர் $1 இதோட டோட்டல் அடக்கமே எல்லாம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து $1 முடிச்சிட்டாரு. அண்ட் யூ ஆர் செல்லிங் அரௌண்ட் ஃபார் $5 to $7 வித்தாரு. அண்ட் யூ டார்கெட்டட் வெரி வெல். அங்கே யூஎஸ்ல வந்து under 20 கிட்ஸ் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணாங்க அண்ட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் பயங்கர ஷாக்கிங்காக இருந்து அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபிஜெட் ஸ்பின்னரை வந்து போட்டு தட்டு தட்டு தட்டியிருக்காருன்னா, தட் இஸ் தி ரியல் எக்ஸாம்பிள் ஹவு ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் டார்கெட்டிங் அண்ட் ட்ரெண்டிங் கேர் ரியலி ஒர்க். இது வந்து நம்ம அந்த டைம்ல வந்து ட்ரெண்டாக பார்த்தோம். பயங்கர நீங்க எப்படி ஷாக்கிங்காக இருக்கீங்களோ, இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் இவ்வளோ போச்சா, எஸ் இது இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத அவங்க காட்டினார். அந்த மாதிரி நம்ம ஊரில் கேன் ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட். நீங்கள் உங்கள் ஊரில் நம்ம ஊரில் எது ஒர்க் ஆகுங்கிற ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டீங்கனாலுமே இட் ஹேட்ஸ் மோர் வேல்யூ ஃபார் யூர் பிஸ்னஸ். அண்ட் திஸ் இஸ் ஐ வாண்ட் ஷோ இன் எக்ஸாம்பிள். ஒரு கஸ்டமர் எப்படி ராவாக வருவாங்க, அவங்களுக்கு வந்து சொல்யூஷனாக எப்படி நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம், என் வாட் ஐடியா வி ஹேவ் வொர்க்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, ட்ரா மை பிக் அப்படிங்கிறது ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டா அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி மாற்றி ஃப்ரேம் போட்டு கொடுத்து தி ஒர்க் தட் தே ஆர் டூயிங். அவங்களுக்கும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், நாலே இமேஜ் தான், சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தோம். ஒரிஜினல் ஒரிஜினல் ஃபோட்டோ வாங்கினோம், அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இப்படி தான் கன்வெர்ட் ஆகுது. ட்ரா மை பிக் பெயிண்டட் பிரிண்டட் போர்ட்ரேட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1499 அப்படிங்கிற வேல்யூ அங்கே வச்சோம். இட் ஹஸ் இமீடியட்லி ஹி காட் அரவுண்ட் ஒரு 10 to 15 ஆர்ட்ஸ் அந்த ரோல் மந்த் வர ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸுங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நானும் ஆட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் சைக்காலஜி, இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளீஸ் வாட்ச் யுவர் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் திங்ஸ் ஃபுல்லி. ஸோ இதுவே பண்ணாமல் இருக்கிறது தான் பாவம். கொஞ்சமாக ஏதோ பண்ணிட்டு அப்படின்னாலே வராது. அண்ட் திஸ் கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன் will be available for download at end of the presentation. I will fastly come for comments to customers. அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து எப்படி கஸ்டமர்ஸ் தான் மாற்றுறதுங்கிறத ஐ வில் ஷோ யூ. ஸோ ஹாவ் யூர் சேட் பாக்ஸ் ரெடிங்க, உங்கள் சேட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸையுமே வந்து கஸ்டமராக நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அண்ட் நார்மல் பிஸ்னஸ் மேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் கஸ்டமராக நினைக்கிறேன், ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து ப்ராஸ்பெக்டாக நினைக்கிறேன். இட் இஸ் அ ரியல் ப்ராஸ்பெக்ட்டுங்க, அங்கே தான் ரியல் ப்ராஸ்பெக்ட். அங்கே அவங்க தான் பிடிச்சவங்க தான் கமெண்டே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஹவு டு ரிப்ளை கமெண்ட்ஸ், வாட் டு ரிப்ளை, எப்படி நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ஐ ஷோ யூ. சே கமெண்ட்ஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க, இல்லை க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதான் வந்து 3 கமெண்ட். கமெண்ட்ஸில் 3 டைப் வாட்ஸ்அப்லையும் இதே தான் கேட்டகரி. ஒன்று ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் வரும், சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி வரும். இல்லை க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, க்வெஸ்சன்ஸ் வரும், இல்லாட்டி நெகட்டிவ் வரும். ஸோ கமெண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். இது வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே யூ கேன் சீ தட் தீஸ் ஆர் தி 3 கேட்டகரிஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். அதில் வந்து எந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஓப்பன் யூ சேட் பாக்ஸ். நான் வந்து எந்த இந்த இந்த ஏபிசியில் யூ கேன் சூஸ் ஒன் ஆர் மோர் ஆப்ஷன். ஐ ட்ரைட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், ஐ ஆம் நாட் வெரி மச் கன்வின்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரிப்ளை பண்ணுவீங்க. ஐ ரியலி லவ் யூர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவீங்களா. அண்ட் வாட் இஸ் தி ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ தி ஆன்சர்ஸ்
நாட் ஒன் நாட் டூ நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே ஆன்சர் பண்ணும். அது பேசிக் தம் ரூல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் இது பார்த்தாலும் பட் ப்ரையாரிட்டி இருக்கு. ப்ரையாரிட்டி கம்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது நெகட்டிவிட்டிக்கு அட்ரஸ் பண்ணுவீங்க, அண்ட் செகண்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், அண்ட் தேர்டு கம்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஏன்னா நெகட்டிவ் கொஞ்சம் விட்டோன்னா ஊரே சுற்றிட்டு வந்துடும். ஸோ மேக் ஷுர் யூ ஃபஸ்ட் அட்ரஸ் யுவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் யூ ஜஸ்ட் ரிப்ளை. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா, சரி ரிப்ளை பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கான்னு பார்த்தீங்க, எஸ் தேர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி. பாசிட்டிவ் கமெண்ட்ஸுக்கு தேங்க்யூ, ஆல்வேஸ் ஐ தேங்க்யூ, அண்ட் லைக் தி கமெண்ட். நீங்கள் தேங்க்யூ மட்டும் சொன்னால் பார்த்தாது அந்த கமெண்ட்டை லைக் பண்ணுங்க, அண்ட் இனிஷியேட் அ கான்வர்சேஷன். ஒரு கொஸ்டின் கேட்டு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் ஒரு குயிக் கேட்டால் இம்மீடியட் ரெஸ்பாண்ட் குயிக்லி அண்ட் கிவ் திம். ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பி பொலைட், உடனே டிஃபெண்ட் பண்ணாதீங்க. டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா இட் பப்ளிக்காக போகுதுங்க, உங்களுக்கு பிராண்டோட வேல்யூ வந்து இதில் வந்து இட் வில் இட் பி மெச்சூர்ட். ஸோ பி பொலைட். அவங்க ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கிறது ஷோ தம் தி எம்டி தட் யூ கேர் அண்ட் சஜஸ்ட் டிஸ்கஷன். நம்ம இது ப்ரைவேட்டா பேசிக்கலாமே அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எடுத்து வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா அவங்க வந்து நீங்க போய் கமெண்ட் டிலீட் பண்ணுங்கன்னா டிலீட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக் ஷுர் டிலீட் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி ஃபேஸ்புக் தேர்ட் பார்ட்டிஸ் போய் உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா டோன்ட் ரிட்டாலியேட். மாதிரி வந்து சண்டை போடாதீங்க. நிறைய ஆண்டர்பிரனர் பாக்குறோம், தே ஆர் வெரி சோஷியலி ஆக்டிவ். சோஷியலி ஆக்டிவ் ஓகே டு அன் எக்ஸ்டென்ட், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தப்பு இல்லைங்க, பட் மேக் ஷுர் அது நெகட்டிவாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் சம் பாசிட்டிவ் நியூஸ் ரேதர் தன் ஸ்ப்ரெடிங் சம்திங் நெகட்டிவ். கேன் வி ஹாவ் கேன் வி ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் நியூஸ், நான் வந்து பாசிட்டிவ் விஷயத்த சொல்கிறேன்னா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ரியலி லவ் யூ ப்ராடக்ட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஏசிடி இதில் எது ரிப்ளை பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஆன்சர் இன் சாட் பாக்ஸ். Exactly, exactly. So yes, chats பாக்குறேன். So actual answer is being நீங்க ஏதாவது வந்து really love your product னு சொல்லிட்டாங்கன்னா thank you so much, அத லைக் பண்றீங்க. அதுக்கப்புறம் have you tried, உடனே போய் price கேட்காதீங்க, உடனே price பே பண்ணிராதீங்க. And what is the price product? ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு price கேக்குறாரு Facebookல, நீங்க என்ன reply பண்ணுவீங்க? Exactly, exactly. You're absolutely right. The answer is B. Now, price is not going to say. So, it is $214 right now. Would you be interested in buying? This is for your clients. And I tried your products. This is negative feedback. I tried your products and it's not working. Describe. You said that work is not going to work. Clients start yelling. You need to go for an answer. I'm sorry to hear that. I have not received any complaints like this before. But I have sent a private message to talk to me about this. Abdin politely answer பண்ணாலே மத்த ஆடியன்ஸ் பாக்குறாங்க, you are showing them that you are caring that customer. அது மாதிரி உங்க product and services கு நீங்க பார்த்து reply பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே customers the comment can be automatically converted into customers. So இன்னைக்கு Facebook for session la working with Facebook ads content எப்படி generate பண்றதுன்னு பார்த்தோம், ads எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், ad ஓட case study and tips and tricks now ungalku na share panna and content ideas vandu definitely I'll be sharing at the end of the session. Thank you so much for the wonderful opportunity. It last 2 days epdi pochune theriyala, in fact innoru pudhu vishayam it has been born adu enna angiradhu vandu channel vandu share pannuvaru. So it is going to happen tomorrow and you can download and show chat box la vandu I'm sharing you the நந்தகுமார்ஜி நந்தகுமார்ஜி அவங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க. ஆனந்த்குமார் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Thank you Rafiq, can you hear me now? Yes, yes, perfect. Thank you. Thank you so much. It's very nice. Partners
क्वेश्चन கேட்க விரும்பறவங்க ரைஸ் your hand எல்லி பனிதரன் சார் கோ your doubt சார் சார் பனிதரன் அன்மியூட் பண்ணி கொடுங்க மாதவ் ஹலோ சார் கேக்குதா கேக்குது சார் பனிதரன் கோ ஹெட் சார் சார் இப்போ அந்த ஆர்டினரி ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது வந்து இப்போ அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அதுல உள்ள ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்லயே இதை ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணலாமா இது தனியா பண்ணலாமா கொஸ்டின் ஒன்னு ரெண்டாவது வந்து அதுல வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரா ரிக்வஸ்ட் கொடுத்து உள்ள வர வைக்கணுமா இல்ல இது எல்லாருமே வியூ ஆகிற மாதிரி இருக்குமா கொஸ்டின் மூணு வந்து என்னன்னா போஸ்ட் போடுறோம்னு சொல்றீங்களா அந்த போஸ்ட் வந்து அந்த ஃபேஸ்புக்ல வந்து ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் பப்ளிக்னு தனித்தனியே கேட்கும் இதுல எப்படி இந்த போஸ்ட் போட்டா டோட்டலா வியூ ஆகுமா இது எப்படி இந்த இத மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் தேங்க்யூ பர்னி சார் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொஃபைல்ல மேனேஜ்மென்ட் இருக்கு கம்பெனி நேம்லயே ப்ரொஃபைல் வச்சிருக்கேன் அதுல கிரியேட் பண்ணலாமா அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க we don't suggest you to create on that profile அந்த ப்ரொஃபைல்ல நீங்க கிரியேட் பண்ணாதீங்க உங்களோட पर्सनल ப்ரொஃபைல்ல போய் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க ஏன்னா கூகுள் சாரி ஃபேஸ்புக் எப்போ வேணாலும் ஒரு அல்காரிதம் ரிலீஸ் பண்ணலாம் கம்பெனி நேம்ல இருக்கிற ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணா அப்படின்னா அந்த ப்ரொஃபைலும் சேர்ந்து போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் போய் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பேஜில் தெர் இஸ் சம்திங் கால் செட்டிங்ஸில் இதுக்கு ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது இந்த இன்னொரு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஆக்டிவாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூ கேன் கிவ் தி ஆத்தரைசேஷன் இன்ஃபேக்ட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நீங்கள் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் யூ வில் நாட் கிவ் தி அட்மின் ரைட்ஸ் நீங்கள் அட்மின் ரைட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யூ கேன் கிவ் தி மாடரேட்டர் ரைட்ஸ் ஆர் அட்வர்டைசர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அது மாதிரி வந்து அதை அந்த இன்னொரு ப்ரொஃபைல் வந்து எதர் அட்வர்டைசர் ஆர் மாடரேட்டர் வந்து நீங்கள் கேன் அதை நீங்கள் ப்ரிவிலேஜ் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தட் இஸ் அன் ஆப்ஷன் ஸோ டைரக்ட் ஆன்சர் இஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் கம்பெனி ப்ரொஃபைலில் அதுக்கான ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பேஜ் கிரியேட் பண்ணாதீங்க உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இந்த ப்ரொஃபைலுக்கு யூ கேன் கிவ் இதுக்கு ஓனர்ஷிப்போ சாரி இதுக்கு வந்து நீங்கள் மாடரேட்டர் ஆக்சஸ் ஆர் அட்வர்டைசர் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் வந்து அண்ட் செகண்ட் இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா ஃப்ரெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதனால தான் வந்து இப்போ ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குங்க சரி ரெண்டு ப்ரொஃபைல் இருக்குது ஒரு பேஜ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இது இங்கே ஷேர் பண்ணுறத நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸோட பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணுறது அங்கே எஃபெக்டிவாக போகும் அதே மாதிரி இங்கே இருக்க நீங்கள் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூ கேன் ரிக்வஸ்ட் ஒவ்வொருத்தராக யூ கேன் ரிக்வஸ்ட் லைக் அதே மாதிரி எக்ஸ்டென்சிவாக எதுவுமே பண்ணாதீங்க திடீர்னு ஒரு நிறைய பேர் பார்த்துருக்கேன் இதெல்லாம் செஷன் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் அதெல்லாம் போனதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவாக வெறியாக உட்காந்து ஆடியன்ஸ் பில்டிங் இதெல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ணாதீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் ஸோ ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ ரேதர் தென் வால்யூம் இதுதான் அதாவது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க சாட் பாக்ஸில் என்கிட்ட வந்து 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் நான் போடுற போஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா 4000 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தாங்க நீங்களா போய் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி வந்தாங்களா இல்லை வந்து உங்களுக்கு பர்சனலாக தெரியுமா இப்போ மை ஃபேஸ்புக் என்னோட ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அரவுண்ட் 2000 ஃப்ரெண்ட்ஸுங்க ஐ காஷியஸ்லி ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2000 வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது என்னையே அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன் அப்படின்னா எஸ் சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சவங்களை தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை ஆட் பண்ணுறோம் நான் ஃபோன் பண்ணேன்னா தெரியும் இப்போ என்னை தெரிஞ்ச ஆடியன்ஸ் தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணுறேன் ஸோ ராவாக ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணுறதை விட குவாலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கனால தட் இஸ் குட் நீங்கள் ஒன்றொன்னா செப்பரேட்டாக ரிக்வஸ்ட் பண்ணி தான் நீங்கள் உங்களோட பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் நிறைய டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸ் நான் சேட் பாக்ஸில் பார்க்குறேன் அண்ட் ப்ளீஸ் நோட் இங்கே நான் இது டெக்னிக்கலாக ஸ்டார்ட் பண்ணேன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி பிக் இந்த 1 hour வந்து இட் இஸ் வெரி வெரி டைட்லி பேக்டு உங்களுக்கு நீங்கள் செஷன் பார்த்தாலே தெரியும் அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் செக் அண்ட் கம் அப் வித் சம் க்வெஸ்சன்ஸ் நாளைக்கு வந்து நீ காலையில் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி யூ கேன் கம் அப் வித் சம் க்வெஸ்சன்ஸ் ஸோ டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கனால வி ஆர் ப்ரிசைஸ்லி டைட்டனிங் அப் வித் எவ்ரி திங் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கிறோம் அது எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு அதை தான் நான் டூல்ஸாக கொடுத்தேன் ரேதர் தென் கிவிங் சம் நாலேஜ் அது எப்படி பண்ணுறதுங்கிறதும் டூல்ஸும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கோட் அண்ட் ட்ரை இட் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் சோபன் கே ஆர் கோ ஹெட் வித் யுவர் க்வெஸ்சன் சோபன் கே ஆர் சோபன் சார் வெல்கம் கிளாட் யூ ஆர் இன் தேங்க்யூ சார் ப்ளீஸ் கோ ஹெட் Rafiq, very good morning. Nalla session, wonderful session, lot of insights from you.
I just want to know, see, Twitter and LinkedIn, you can, I think it is linked up where you can send a message. Facebook and LinkedIn and Twitter, can we connect this both? So one campaign, will it reach the other areas? Because LinkedIn, I have a lot of followers. Super. Sir, Facebook or network, WhatsApp and Insta are the network of Facebook. So Twitter, feed Instagram, they are giving some provision. LinkedIn is not connected with this network. So LinkedIn is a separate venture. So LinkedIn campaign pannona in LinkedIn, I know you are a trainer. So yes, rather than spending time on Facebook and the Facebook time spend pandra mariye neenga LinkedIn la time spend pandringa appadina, it adds value for your business. Rather than spending ungalku ungaloda audience ellame LinkedIn la da irukanga. So neenga vandu Facebook vada neenga you can choose LinkedIn as your best platform. Strategies, whatever that I have shared you is all basic strategies. Platform, so I am choosing LinkedIn. LinkedIn is a strategy. You have a post, you have a video, you have a place to share, you have a place to write your blog, you can create a company name on LinkedIn. So in the mari, there are extensive features what LinkedIn have built in the last couple of years. So rather than இது வந்து இன்டர்கனெக்டடா இருக்கான்னா இதுக்கும் ஃபேஸ்புக்கும் லிங்க்டின்க்கும் தேர் இஸ் நோ கனெக்ஷன். ஸோ லிங்க்டின்னா லிங்க்டின் தனியாக நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணியாகும். பட் இன்ஸ்டா இஸ் கிவிங் ஃபீச்சர் டு ஒரு போஸ்ட் போட்டால் ரெண்டு மூணு இதில் வர மாதிரி இட் இஸ் கிவிங் அன் ஆப்ஷன். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் இஸ் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா திடீர்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாங்குறான், திடீர்னு வாட்ஸ்அப் வாங்குறான், இதெல்லாம் வாங்கி உடனே இன்டெகிரேட் பண்ணோம்னா இட் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி ஜாப். ஏன்னா ஒரே நாளில் யூசர்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூசர்ஸ் அப்படியே டெலகிராம்க்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆப் ஷிஃப்ட் ஆயிருவாங்க. ஸோ ரொம்ப காஷியஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க தேர் நாட் ஜஸ்ட் பில்டிங் சாஃப்ட்வேர், தே ஆர் பில்டிங் எ கம்யூனிட்டி, தேர் பில்டிங் எ கனெக்டிவிட்டி. ஸோ ஒரு மெசேஜ் போட்டால் எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயும் அண்ட் கஸ்டமர்ஸ்குள்ளேயும் இருக்குங்கிறது தான் தேர் ட்ரைங் டு பில்ட். ஸோ ப்ளீஸ் நோட் தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். உங்களுக்கு ஐ பர்சனலி சஜஸ்ட் லிங்க்டின் ஃபார் யுவர் ஃபர்தர் ப்ரொமோஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரேதர் தன் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் பிராண்ட் பில்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோபன் அப்படின்னா யாருன்னு தெரியணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஒரு செட் ஆஃப் ப்ரீ பில்ட், ஒரு ஒன் இயர்க்கு உண்டான ஆக்டிவிட்டி, மாசம் மாசம் ஒரு வார வாரம் ஒரு போஸ்ட், நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அந்த ட்ரைனிங்கோட போஸ்ட் யூ கேன் ஷேர் இட் ஆன் யுவர் ஃபேஸ்புக் வால் அண்ட் ஆல்சோ யுவர் பேஜ். ஸோ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். தேங்க்யூ. லெட்ஸ் கோ ஃபார் ஒன்லி ஒன் மோர் க்வெஸ்சன். தீபிகா, கோ வித் யுவர் க்வெஸ்சன். ஹலோ சார், நான் இன்ஸ்டாகிராம்ல இப்ப போஸ்ட் மூலமா அட்வர்டைஸ் பண்றதுக்கு டெம்ப்ளேட்ல ஆப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? கம் அகைன், இன்ஸ்டாகிராம்ல என்ன வேணும்? இப்ப நம்ம போஸ்ட் மூலமா நம்ம ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்றோம். இப்ப நம்ம போட்டோ இல்லாம நார்மலா டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வெச்சு பண்ணுவாங்கலங்க, அதுக்கு ஆப் ஏதாவது இருக்குதுங்களா போட்டோஷாப் மாதிரி? நான் உங்களுக்கு இதுல செஷன்ல ஷேர் பண்ணிருந்தேன், canva.com சொல்லி ஒரு ஷேர் பண்ணிருந்தேன். ஆமாமா. So Canva gives a basic features to in the post பண்றதுக்கும் create பண்றதுக்கும் Insta, Facebook, okay, இந்த மாதிரி எல்லா platform create பண்றதுக்கு they are giving options. Okay, அப்புறம் YouTubeல அந்த editing எல்லாம் இருக்குதுங்களா? YouTubeனா it comes video ஆயிருது, image இருந்து video ஆயிருது. நீங்க video editing க்கு you need to be கொஞ்சம் இந்த video add பண்றது edit பண்றது Windows media player ல எல்லாம் work பண்ணிருந்தீங்கனா ஒரு சின்ன videos எல்லாம் நீங்க தாராளமா நீங்களே create பண்ணலாம். Okay. Thank you. Thank you so much, friends. உங்களுக்கு இருக்கக்கூடிய questions வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு 7:30 ஷார்ப்பா வந்துருங்க. 7:30 to 8 வந்து we can have all the questions since we have time. So நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் செஷன்ங்கறது சேர்மன் கைண்ட்லி சொல்லிருங்களேன். We have discussed a lot in last week. Thank you. Faculty வந்துருவாரு. நீங்க yeah. Thank you. Before go for what of thank, I just want to remind you one information. நாளைக்கு செஷன் inside e-commerce அப்படிங்கிற டாபிக்ல ரஃப் எடுக்க போறாங்க. E-commerce எப்படி ஜென்ரேட் பண்றது, எவல்யூட் பண்றது, தென் மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கு, செல்லிங் பை ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆன்லைன் வந்து கம் ஆன் டைம், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் வாட் ஆர் தேங்க்ஸ் பை மகேந்திரன், ஈரோட் டேபிள் 1.0 சேர்மன். சார், அவர் மகேந்திரன் அன்மியூட் பண்ண முடியுமா சார்? மகேந்திரன், thank you chairman. Chairman, can you hear me? yeah, go ahead. Thank you chairman. Last 14 days நல்ல ஒரு சூப்பர்பான செஷன். last 14 days நம்ம
ஜேஏபிக்காக நல்ல ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஐ வாண்ட் டு தேங்க் அவர் பிஎன்பி சார் பாலவேலாயுதம் சார் அண்ட் எஸ்டர்டேஸ் சீஃப் கெஸ்ட் ராஜன் பாபு சார், டுடேஸ் சீஃப் கெஸ்ட் தீனதயாளன் சார், அவர் இவிபி கவின் சார் அண்ட் அவர் பிலோட் ஜட்பி மதி சார் அண்ட் அவர் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ஷியாம் கண்ணன், ஜோன் டைரக்டர் பிசினஸ் லோகநாதன் அண்ட் நந்தகுமார், மை கொலீக் பிரசிடென்ட் அண்ட் எஸ்டர்டேஸ் அண்ட் டுடேஸ் அண்ட் டுமாரோஸ் ஃபேக்கல்டி ரஃபி சார் அண்ட் அவர் ஜேசி JAB partners and JAB chairman and JCI presidents. I want to thank all of you. And today and yesterday, it was a unique. Our pilot faculty is the chief guest. Our colleague president is a JP. Another colleague president is a zone vice president. And our colleague president is a trainer. It was a unique. And today also, it was unique. Thank you to all. Thank you so much, sir. Thank you, Chairman. Thank you so much. The 14th day business ID is hereby adjourned. See you tomorrow. Thank you so much.